சிம்மு என்று ஒருவர் போய் உரை நடத்தி இருக்கிறார். அவன் என்ன கட்சிக்காரன் யாரு என்னெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் என்னப்பா தப்பா பேசிட்டான், ஒரு தப்பா பேசல, ஏதோ முன்னோர்கள் தன்னுடைய மறுபிறவி அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டுமே, சாமி இல்லைங்கிறீங்க, நாங்களாம் சாமியை கும்பிடுவோம். ஒருவன் இருக்குங்கிறதா இன்னொரு இல்லை என்று சொல்கிறான். எல்லாருக்கும் இடம் உண்டு. ஜனநாயக நாட்டிலே எல்லாரும் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. அதை விடுத்து அவன் என்னமோ பெரிய கொலைக்கிழியை போல, கொள்ளையடித்தவனை போல, நாட்டிலே 5000 கோடி 6000 கோடி கொள்ளையடித்து விட்டு வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணையெல்லாம் விட்டுட்டீங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து, விஜய் கட்சி ஆரம்பித்து இப்படி மாநாடு நடத்தும் போது மது கொள்கையை கொண்டு வரப்போகிறார். மது ஒழிப்பேன், நான் முதலமைச்சரானால் மதுவை தமிழ்நாட்டிலே ஒழிப்பேன், முதல் கையெழுத்தே அதுதான் என்று சொல்ல போகிறார். அதை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டுதான் இந்த விடுதலை சிறுத்தை இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் வாரியாக விடுதலை புலிகள் விடுதலை பூனைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பூனைகள் வழியாக இப்பொழுது இந்த நரிகந்தனம் பிடித்த ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த வேலையை செய்து கொண்டார்கள். அதுவும் ஆட்சியில் பங்கு வேண்டுமா? ஆட்சியிலே பங்கு என்று திமுகவிடம் போய் கேட்க முடியுமா? ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று திமுகவிடம் நீங்க எத்தனை எம்எல்ஏ 4 எம்எல்ஏ எடுத்தீங்க? அடுத்ததோ ஒரு 2 சீட்டு கூட தர மாட்டேன், அடுத்ததோ 2 சீட்டு கூட தர மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.